வீட்டுக்கு யோ நீ கடல் நடந்து கூட போலாம் கோடி ரூபாய் வச்சுட்டு பொழுதுக்கு போட்டானா அந்த ஒத்த வீடு வராது. எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் எக்ஸ்ப்ளோர் காசி. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த சோழி போட்டு பார்க்கக்கூடிய இந்த ஜோசியம் வந்து எந்த அளவுக்கு முக்கியம், இதுல எந்த அளவுக்கு உண்மைகள் இருக்குது அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், நான் ஜோசியம் பார்க்க 12 முத்து 27 நட்சத்திரம் 9 ராசி எல்லாம் நன்மை தீமை எல்லாமே இதே சொல்லலாம். இது இந்த ஒரு புக்கு இந்த உலகத்தையே கட்டி அடிக்கலாம். சரி, இந்த மருந்து மந்திரங்கிற புக்கு உலகத்தை கட்டி அடிக்கலாம். நாக விசத்தா போகலாம், பில்லி சூனியத்தை எடுக்கலாம். ஏடா பாண்டியிலேருந்து வந்து ஏடா இந்த மலையாள புக்கு வாங்குறேன். அச்சே, பில்லி சூனியம் ஏவல் வைப்பு பேய் பிசாசு எல்லாத்தையும் விரட்டலாம்ல, அப்போ நன்மை செய்யலாம்ல அச்சேன்னு. அப்போ தான் இந்த புக்கெலாம் என்ன தூக்கி இதை படுறாரு. இதை படித்த உடனே அச்சே பொண்ணு சொல்ல உடனே காப்பி வாங்கிட்டு வந்து காப்பி வாங்கி இந்த புக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அப்படி படிச்சிருக்கேன். நம்பி வர்றவங்களுக்கு தான் இது, நம்பாதவங்களுக்கு கிடையாது. ஏன்னா மாந்திரிகம்ன்றது கெடுதல் செய்யல, மாந்திரி நன்மை செய்யலாம். இது என்னன்னா கெட்டதுன்னே சொல்கிறாங்க. மாந்திரியும் கெட்ட இல்லை, முத்து போட்டு வர்றவங்களே நன்மை செய்யுமே சொல்லுவேன். ஆமாம், ஆனால் பில்லி சூரியா இருந்துச்சுன்னா ஆம்பளையாக இருந்தால் பார்ப்பேன். இந்த ஒரு பொம்பளை கூட வந்துச்சு வீட்டில் பேயாக வருது தூக்கம் இல்லாமல் இருக்குன்னு. நான் பார்க்கல, ஏன் உங்கள் வீட்டுக்காரரை கொட்டி வர தரேன், பொம்பளை இல்லை நம்பி நான் தரமாட்டேன். ஏமாத்தணும்னு சொல்லுவான்ல, நம்ம காசு வாங்கினா 100 ரூபா வேணும்னா வாங்கிடுவோம். ஆனால் அதே நிமிஷத்தில் இதை ஏமாத்தான் பொம்பளை இல்லைன்னுவான். அதனால நான் மன்னிச்சுக்கிறேன், அது பொம்பளை இல்லை நான் கொடுக்கறது இல்லை, ஆம்பளைக்கு மட்டும்தான் கொடுப்பேன். இல்ல பொம்பளை ஆம்பளை சேர்ந்து வந்தா கொடுக்கலாம். உண்மைதான், சேலத்துக்கிட்ட மாதேஸ்வரம் மலை இருக்கு, அங்க போனா போறோம். பேய கண்ணால பாக்குறது எப்படி இருக்காது? அது வந்து வண்டியில நானே வீட்டு பொம்பளை வண்டியில வரையில விருது நாட்ட ஒரு கிணறு, அந்த கிணறுல 3 மணிக்கு வண்டி வருது. 3 மணிக்கு பார்த்தா அது பயலுக்கு பூரா செத்தியாவும் பூராவும் ஏறி குதிக்கவும் அந்த ஆலமரத்தில் ஏறவும் குதிக்கவும் இருக்கா. இப்ப நான் கேட்டேன், இது எங்க இருக்கலாம் தெரியலன்றான். பக்கத்துல இருக்கவன் எல்லாத்துக்கானுக்கும் தெரிஞ்சாயா? அப்போ எங்கள் வீட்டுக்கார சொன்னேன், உனக்கு கண்ணுக்கு தெரியுதுன்னா அது பேயும், உனக்கு தான் தெரியும், மீதி யாருக்கும் தெரியாது. எல்லாமே எங்கேயா இருக்குது எங்கேயா மாதிரியா குதிக்காருக்கு மாதிரியா அப்படின்றேன். நான் விவீதி எடுத்தாலும் போயிடும். 64 தான் சொல்கிறான், 64 ஊர் சொன்னாலே அது 64 கூட சொல்லக்கூடாது. ஐயோ மேலே போடாத, உடனே எனக்கு மேலே ஏறிங்க. ஏம்மா மேலே ஏறிய நான் போயிடுறேன். அப்போ சத்தியம் பண்ண முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் செய்யக்கூடாது. காசுனா ஒவ்வொருத்தரும் 2000, 3000, 5000 வாங்குவான். ஆனால் நான் பழி கொடுக்காம ஒரு தடவை செஞ்சு அந்த பேய் என்ன பிடிச்சிக்கிச்சு, அது நான் விளையாடுக்கலாமா ஒரு எலுமிச்சு மரத்தை வச்சு நிறுத்தி விட்டேன். நைட்டே என்கிட்ட வந்துச்சு, நீங்கள் மனப்பாரில் ஆண்டவர் கோயிலில் அந்த பேய் வெளிவேண்டு இருக்கு, ஆனால் கோயிலுக்குள்ளே போகல, திருப்பி வரும்பொழுது பிடிச்சிக்கிச்சு. அந்த பேயை நான் என்ன பண்ண சந்தைக்கு வந்த பொம்பளைக்கு நான் நீக்கி விட்டேன். எலும்பு மண்டலை கட் பண்ணி அதை கட்டிட்டேன். ஓம் நம்ம ஆங்கரகால் திருக்காளி முதலாளி மோடிக்காளி ரீங்காளி பிரகாசன காளி காரி காளி சிவகாளி மாயா வினோதக்காளி எங்கம் நிறைந்தகாளி ஓம் சீம் ரீம் காற்று கட்டிக்க சிவாகனு கட்டிவிட்டேன். காட்டின உடனே நைட்டு எந்த வந்துச்சு கழுத்தை பிடிச்சிக்கிட்டாட்டா, கோழி பலி கொடுக்காம எத்த பலி கொடுக்காம நீ எலும்பிச்ச மண்டியா இருக்கனே. அப்புறம் நான் என் வீட்டில் இருக்க கோழியை பிடிச்சி இது எனக்கு தேவையா? அதனால் எந்த காரணம் ஒன்று பில்லி சூழியை எடுத்தால் கோழி இல்லாமல் செய்யக்கூடாது. யாருமே ஆகட்டும், ஒவ்வொரு காரியத்துக்கும் அந்த தகுடு, இந்த தகுடு பிரேம் பண்ணி வச்சுட்டா எந்த பில்லி சூரிய எவ்வளோ வைப்பு வீட்டுக்கு வராது. ஆமாம், இதெல்லாம் நீங்களே கையில் எழுதுறீங்க? நானே எழுதுவேன், நானே மலையாள தகுடு நானே எழுதுவேன். ஆமாம், ஏன் தமிழ் எழுதக்கூடாதா? தமிழில் இருந்தால் தானே நான் வாங்கிறது மலையாள புக்கிட்ட, தமிழ் புக்கு இருக்குது. ஆனால் அதில் அவ்வளவு சுலபம் இல்லை, 12 நாள் 48 நாள் பூசை, அதெல்லாம் ஏழப்பட்ட வைக்க முடியுமா? ஒரு தேங்காய் வைக்கிற வேலைக்கு இதுன்னா அப்படி இல்லை, ஒரு அர்ச்சனை பண்ணுறதோட 108 சொன்னால போகிறோம். நமக்கு வந்து சோழியை போட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுது. என்ன பேரு? காசிநாதன். எத்தனை வயசு? 30 வயசு. அப்படியா? எல்லாத்தையும் வெட்டி அடையலாமே, எல்லாத்திலையும் வெட்டி அடையலாம். 5க்கு ஜெயிக்கும், 5க்கு ஜெயிக்கும். வீடு சொந்தமா வாடவையா? சொந்த வீடு, சொந்த வீட்டில் ஒரு கண்ணி மாடம் இருக்கா? அப்படியா? இது சின்ன பிள்ளையில மாட்டது. ஆமா, ஏமா ஆவேச கோபம் வைக்க வராத. ஆமா, நீ தெய்வம் மாட்டவா,
இங்கே பேய் பிசாசாட்ட ஒரு மாதிரி வந்தீங்கன்னா இந்த இடம் வேற நீங்க பகவதி விடாது அப்படி மகாமணி விட மாட்டான். ஏவா உனக்கு என்ன வேணும்னு கேளு. அதுக்கு வெள்ளி ஆச்சு இல்லைன்னு சனி வீட்டில் கோமையை தெளித்து படையல் போட்டு காகத்துக்கு ஒரு இது வைங்க என்ன காகத்துக்கு ஒன்று வச்சுட்டு ஒரு பெரிய மனுஷன் கூப்பிட்டு ஒரு கண்டாயி சிலன்னு இருக்கு அது வாங்கி அதை கொடுங்க. அது குடிச்சிட்டு அது சோறு போட்டு சாப்பாடெலாம் போட்டு அது சீலையை கொடுத்து 25 ரூபா காய்க்க கொடுங்க. ஐயோ நீ கடல் கலந்து கூட போகலாம். இது ஒன்றும் ஒழுங்கு கோடீஸ்வரன் லட்சாதிபதியாக கடல் கலந்து போகலாம். எந்த தொழில் செஞ்சாலும் வெற்றியாகும். எதிர்முனையே இருக்காது. எதிர்முனை அதாவது எந்த தீங்கு கிட்ட நெருங்க முடியாது. அவ்வளோ பவர் அது. ஒரு ஒரு வீடுனா 1 கோடி ரூபா வச்சுக்கிட்டீங்க பொழுதுக்கும் போட்டாலும் அந்த ஒத்த வீடு வராது. நம்ம கற்ற கல்வியால் மற்றவங்களுக்கு மேன்மை பண்ணணும். அதான் கருவூரார் சொல்கிறாரு, அகத்தியர் அதான் சொல்கிறாரு. ஏன்னா 7 சித்திரம் அதான் சொல்கிறாங்க. மலையாளத்தில் 7 சித்திரம் கேடு செய்தறி கேடு செய்ய பாடல கேடு செய்யறது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வெளிய கேடு செய்ய மற்றவங்க கெடு என்று சொல்லவே இல்லை. எந்த ஒன்னுடைய பலம் வந்து ஈஸ்வரனுக்கு சமம். ஏது எந்த தொழில் செஞ்சாலும் மேன்மை. வெளிநாடு போகிறனாலும் போகலாம். எல்லா பவரும் அதில் இருக்குது. ஒரு வீடுனா சாதாரண வீடு இருக்கும். 500 ரூபா வச்சுக்கிட்டு போனேன். 500 ரூபா வச்சுட்டு போட்டாலும் வராது. மாண்டவங்களை கும்பிட்டீங்கன்னா மிச்சம் எந்த கோயிலுக்கு போ. மாண்டவங்களை முதல்ல கும்பிடு வீட்டில். அன்னைக்கு தான் நமக்கு விமோச்சனம். அது வரையும் விமோச்சனம் இல்லை. ஏன்னா அவங்க வயிற்று பசியோடு அலைஞ்சிக்கிட்டு துணிமணி இல்லாமல் ரோட்டில் அலைஞ்சிக்கிட்டு தண்ணி கொடுக்க ஆள் இல்லை அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தால் அது தோஷம். அந்த தோசைக்கு பரிகாரமே கிடையாது. பில்லி சூனியா ஏவல் வைப்பு போட்டி எவன் செஞ்சாலும் சரி அத்தனையும் தூள் பழம் கிடைக்கிறது தான் என் வேலை. நன்றி சொல்லுங்க. வணக்கம். நன்றி.